வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு எந்த விதமான எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை, நேர்காணல் மூலமாக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 29/10/2022க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். நாட்கள் கம்மியாக இருக்குது, அதனால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18லேருந்து அதிகபட்சமாக 40 வயது வரைக்கும் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த மாவட்டம் என்ன பதவிக்கான நோட்டிஃபிகேஷன், காலியிடம் எத்தனை, எப்போ இன்டர்வியூ டேட்டு, வயது வரம்பு, மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாணை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் சமூக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் வந்து இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஒரு காலி இடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாத சம்பளமாக ரூபாய் 11,916 வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டின் கம்ப்யூட்டர் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து virudhunagar.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. கீழே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கூட வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு வச்சு 29/10/2022 மாலை 5:30 மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எங்கே விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டு, 2/835 பிஓசி நகர், சுள்ளக்கரை மேடு, விருதுநகர் 3 அப்படிங்கிற விலாசத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரெஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு, இதை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். உங்கள் பேர் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் ஃபாதர் பெயர், அப்பா பெயர், பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே ஃபோட்டோ ஒட்டிக்கணும், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் வயது, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, கல்யாண மாணவரா, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, செல் நம்பர் குறிப்பிடணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் காப்பி வந்து கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால், கம்ப்யூட்டர் நாலேஜு, டைப்ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் குறிப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் காப்பிங்க இணைக்கலாம். என்ன கம்யூனிட்டின்னு நோட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், என்ன டெசிக்னேஷன், என்ன எந்த கம்பெனி, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும், எத்தனை வருடம், எத்தனை மாதங்கள் வேலை செஞ்சீங்கன்னு நீங்கள் குறிப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் இங்கே கையெழுத்து போட்டு டேட்டு என்க்ளோசர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு உங்கள் சைன் பண்ணி நீங்கள் நான் மேலே சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.